அன்பு தமிழ் பிரிட்டிஷ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நம்ம வீடியோக்களில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க விஷயம், இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். கடைசி வீடியோ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி வாங்குவது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த விஷயங்கள் வச்சுக்கிட்டு எப்படி இதில் வருமானம் பெறுவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குங்க. இன்றைக்கி தங்கம் வந்து நம்ம நிறைய வாங்கி வைக்கிறோம், தங்கத்தோட தேவை அதிகமாகுது அப்படின்னா தங்கம் வந்து நாளுக்கு நாள் வந்து விலை உயர்ந்து கொண்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அந்த எண்ணம் வந்து செயல்பாடாக வந்து கிடைக்கும் போது, உதாரணத்திற்கு உங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தோடை வந்து மாட்டிக்கிட்டு ஆட்டியே ஓட்டின காலம் அது. ஆனால் இன்றைக்கி உள்ள விஷயத்தில் ஒரு கிராம் கிடச்சிடாதா, ஒரு பவுன் கிடச்சிடாதா, ஒரு சவரன் நகையை நம்ம வாங்கி நமக்காக வச்சுக்க முடியாதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் நமக்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த நகையை வச்சு நம்ம கடன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் போயிட்டுருக்கு. ஸோ இதனால தான் வந்து தங்கத்தோட விலை வந்து டிமாண்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, இது குறிப்பிட்ட சொல்லணும் அப்படின்னா பெண்களோட தேவை தங்கம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக அணிவது அவங்க தான். அப்படி அணியக்கூடிய தங்கம் அவங்களுக்கு ஒரு அழகை சேர்க்கக்கூடிய ஒரு மெருகேற்றக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்தாலும் அதன் மூலியமா நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்குது அப்படிங்கிறது தான் மெயினான விஷயம். இன்னைக்கு நம்ம 3000 ரூபாய்க்கு ஒரு கிராம் நகை வாங்கியிருக்கோம், இன்னைய விலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது 3800 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளுடைய முதலீடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் தான். அதே போல் கிரிப்டோ கரன்சிலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் சாத்தியக்கூறான விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. உதாரணத்திற்கு 2009 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட விலை 50 பைசா. அன்னைக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 பிட்காயின்களாக வாங்கியிருக்கலாம். இன்னைக்கு ஒரு பிட்காயினோட விலை 6-7 லட்சம் ரூபா அப்படிங்கிற ரேஞ்சில் போயிட்டு இருக்கு. அப்போ உங்ககிட்ட 2000 பிட்காயின் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் தலைமுறை இல்லை, உங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக வந்து உங்களோட சுற்றி இருக்கக்கூடிய தலைமுறை எல்லாத்துக்குமே நீங்கள் பணத்தை செலவு பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படிங்கிறது தான் முதன்மையான விஷயம். ஆனால் அன்னைக்கு கட்டத்தில் நம்ம 1000 ரூபாய்க்கு அதை வாங்கி வச்சுருக்கணும். அப்படி வாங்கி வைக்காதால அப்படின்னா ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துக்கு நம்மளால் போக முடியாது. இன்றைக்கு உள்ள சுச்சுவேஷன் 6 லட்சம் ரூபாயில் இருக்கக்கூடிய பிட்காயின் நம்ம வாங்கி வைக்கிறது மூலியமாக 6 லட்சம் ரூபாயும் கொடுத்து நம்ம வாங்கணுமா அப்படிங்கிறதும் கிடையாது. என்கிட்ட இருக்கிற 5000 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னா 5000 ரூபாய்க்கு என்ன பங்கு எனக்கு கிடைக்குமோ அந்த பங்கை நான் வாங்கி வைக்கிறது மூலியமாக நாளைக்கு இந்த பிட்காயினோட விலை 50 லட்சம் ரூபா போகும் பட்சத்தில் கண்டிப்பாக எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முதலீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, உயர்ந்திருக்கு அப்படிங்கிறதானே ஒரு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கரன்சியை வாங்கி லாங் டைம் ஹோல்டு பண்ணுறது மூலியமாக விலை ஏற்றத்தின் போது, அதாவது விலை கம்மியாக இருக்கும் போது வாங்கி விலை ஏற்றத்தின் போது விற்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு லாபம் கிடைக்கும்ல. ஸோ அந்த லாபமாக தான் இங்கே வருமானமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் ட்ரேடிங், உதாரணத்திற்கு நீங்கள் மார்க்கெட்டில் ஷேர் மார்க்கெட்டை ட்ரேட் பண்ணுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும், ஒரு கம்பெனியோட ஷேரை வாங்குறீங்க அது ஏறுது அப்படிங்கிறப்ப அதை விற்கிறீங்க, விற்றுட்டு மறுபடியும் வந்து இறங்கும் போது வாங்குறீங்க, இல்லை இறங்கி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு ஏறும்போது விற்கிறீங்க, ஏறி இருக்கும்போது விற்றுவிட்டு இறங்கி இருக்கும்போது வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி நீங்கள் வந்து அது மூலியமாக வருமானம் பெறுவீங்களோ அதே மாதிரியான ஒரு அமைப்பை கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்லேயும் நம்மளால் ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்ன சொல்கிறது ஒரு சாத்தியமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணுறது, எப்படி ப்ராஃபிட்ஸ் எடுக்கிறது, எப்படி ஏர்னிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களில் உங்களுக்கு நான் தனியாகவே நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் ரிஸ்க், ஓகேவா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிங்க. முதலீடு என்பது சந்தை விதிமுறைகளுக்கும் அபாயங்களுக்கும் உட்பட்டது. அதாவது உங்களுடைய முதலீடு பல மடங்கு ஆகலாம், இல்லை ஒன்றுமே இல்லாமல் கூட போகலாம். நஷ்டமும் ஏற்படக்கூடிய விஷயமும் இருக்குது, லாபமும் ஏற்படக்கூடிய விஷயம் இருக்குது. ஆனால் நான் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை லாபமாக எப்படி பயன்படுத்தலாம், லாபம் இதுலேருந்து எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறையை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரைட், அடுத்தடுத்த வீடியோவில் அதை பார்த்துருந்தீங்க. சார் எனக்கு எதுவுமே தெரியாது சார், எனக்கு அந்த நாலேஜே இல்லை சார், நான் என்ன தான் சார் பண்ணுறது, என்கிட்ட பணம் மட்டும் இருக்கும் சார், நீங்களாவது எனக்கு ட்ரேட் பண்ணி கொடுப்பீங்களா, நீங்களாவது இதை செஞ்சு தருவீங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு ஒரு வாய்ப்பு. இந்தியாவிலேருந்து இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்சேஞ்ச் வசீரக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதோடய லிங்க்கு கீழே கொடுக்குறேன். அதில் நம்மளுடைய காயின் தமிழ் பிடிசி டோக்கன் அப்படின்னு சொல்லி அதிலேயே இருக்கும், எஜுகேஷன் டோக்கன்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது மூலியமாகவும் லாபம் எடுக்கிறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்ககிட்டேருந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 10000 ரூபா அதில் முதலீடு பண்ணி அந்த காயின்ஸை வாங்கிக்கிறீங்க, நீங்கள் ஒரு காயினோட விலை 26 ரூபா அப்படின்னா அந்த 10000 ரூபாய்க்கு 26 ரூபா காயின் எவ்வளோ கிடைக்குமோ அந்த காயினை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறீங்க. நாளைக்கு அந்த 26 ரூபா காயின் 30 ரூபாயாக போகுது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறப்ப நீங்கள் விற்றுட்டு மறுபடியும் லாபத்தை எடுத்துக்கலாம், அதே சமயம் மறுபடியும் வந்து அந்த காயினை வாங்கிக்கலாம். அப்போ இந்த லாபம் எப்படி சார் வரும் அப்படின்னா
நீங்கள் இதெல்லாம் ட்ரேட் பண்ண போகிறதில்ல, நான் தான் ட்ரேட் பண்ண போகிறேன், உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ணி தரப்போகிறேன், ஓகேவா? ஸோ அதனால் வந்து அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் காயினை வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது ஒன்றுமே தெரியாதவங்களுக்கான ஒரு ஐடியா, ஓகேவா? ஸோ இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்த வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இந்த பிடித்த வீடியோவை பிடித்த நபர்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து வந்து நம்மளுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கான சந்தேகங்களுக்கு உடனடி விடை கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப் தமிழ் பிடிசி அப்படின்னு இருக்குது, அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.